ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டில் நிச்சயம் நம்ம மீச்சிமா மீப்போவால் வந்து டெய்லி ஒரு 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 வீடியோலையும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கணக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கேன் எல்லா கணக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டது ஸோ இதில் வந்து ஒரு ஒரு ட்ரிக் எதாவது அதுக்கு என்னென்ன ட்ரிக் வருதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம் பதினைந்து இருபத்தி ஐந்து நாற்பது எழுவத்தி ஐந்தால் மீதமின்றி வகுப்படும் நான்கு இலக்க மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த எல்லா நம்பராலையும் மீதமின்றி வகுப்படும் நான்கு இலக்க மிகப்பெரிய எண் அதாவது ஃபோர் டிஜிட்ல இருக்கிற மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரே போல் மீதம் வருவது போல் வகுக்கும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரே போல் அப்படின்னு சொல்லி வந்தாலே நான் மீப்போவா ஹச் சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த சமுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எல்சியம் அதாவது மீச்சி மாவுண்டு கண்டுபிடிக்கணும் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மீதின்றி ஓப்படும் நான்கு லட்சம் மிகப்பெரிய இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இது எல்சியம் கண்டுபிடிச்சலாம் பதினஞ்சு இருபத்தி அஞ்சு நாற்பது எழுவத்தஞ்சு இந்த மாதிரி போட்டு எல்சியம் அப்படின்னா இப்படி போட்டு கண்டுபிடிப்பா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடலாம் இப்போ இது எல்லாம் ஈஸியாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அஞ்சு ஜீரோன்னு முடியுது ஸோ இங்கே அஞ்சு எடுத்துக்கலாம் மூவஞ்சா பதினஞ்சு ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு எட்டஞ்சா நாற்பது ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ரெண்டு வரும் இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு எட்டு பதினஞ்சுன்றிருக்கு திருப்பி நம்ம அஞ்சாவில் போட்டோம் அப்படின்னா இந்த மூணு அப்படியே தான் வரும் ஒன்று எட்டு மூவஞ்சா பதினஞ்சு திருப்பி மூணாவில் போகலாம் எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக ஒன்று வரைக்கும் வரணும் அதாவது லாஸ்ட் அதில் மல்டிப்ளை வராத அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் இப்போ ஒரு மூணு மூணு ஒன்று எட்டு ஒரு மூணு மூணு இப்போ மீசிமாவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா தான் வந்து மீச்சிமா அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு இப்போ இதான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு மூவட்டா இருபத்தி நாலு இது வந்து நம்ம ரெண்டு இலக்கை எண்ணெய் வந்து பட்டர்ஃப்ளை மத்தாலே எப்படி போடுறதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா அறநூறு வந்து வரும் இப்போ நம்ம மீச்சிமா வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அறநூறு வந்திருக்கு அப்படின்ட்டு இதோட விட்டுற முடியாது என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க நான்கு இலக்க மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு இலக்கத்தில் மிகப்பெரிய எண் என்னது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுதான் வந்து நான்கு இலக்க மிகப்பெரிய எண் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதி இல்லாமல் வகுப்படுற நம்பர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த அறநூறு கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதால் வந்து இதை வகுக்கணும் அப்போ இந்த ஆரை மட்டும் எடுத்துக்கோங்க ஓர் ஆறு ஆறு அப்ப அறநூறுன்னு வரும் மிச்சம் எவ்வளவு வரும் அடங்காது அப்படின்னா ஆற முப்பத்தி ஆறு வரணுமா இந்த மாதிரி ஈஸியா போட்டு கூட எதை போட்டா இங்க வந்து இதோட கம்மியா வரணும்னு பார்க்கணும் இப்ப ஆறாறா முப்பத்தி ஆறு அப்ப மூவாயிரத்தி அறநூறுன்னு சொல்லிட்டு வரும் பேலன்ஸிங் என்ன இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்துடும் நமக்கு வந்து மீதி வந்து எவ்வளவு வருது முன்னூத்தி ஒன்பது வருது அவங்க மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் என்னது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய நம்பர் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நமக்கு தெரியும் அது கூட இந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதியின்றி வகுப்படக்கூடிய அந்த பெரிய நம்பர் கிடைச்சிரும் இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்பதாயிரத்தி அறநூறு இதுதான் வந்து ஆன்சர் இது ஏன் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அங்கே மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால இதில் நம்ம வந்து டிவைட் பண்ணுறதுனால மீதி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வருது ஸோ நான்கிறக்க மிகப்பெரிய எண்ணில் வந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து நம்ம இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி ஜீரோ வந்துடும் அதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அடுத்த வீடியோவில் வேற ஒரு கணக்கோட பார்க்கலாம் தேங்க்யூ